வெல்கம் டு சேனல் கோட். இன்றைக்கி வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் எப்படி ஒரு குயிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து கூகுளுடைய ஹோம் பேஜில் வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம்ஸ் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் சர்வே ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துமே நீங்கள் வந்து கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஜிமெயில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாகவே அந்த ஃபார்ம்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா அது சைன்இன் கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அது சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஃபார்ம்ஸோடைய ஒரு ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இல்லை அப்படின்னா நியூ ஃபார்ம் இருக்கும், அந்த கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த டேட்டா அந்த ஃபார்மோட இதுக்கு வந்துடும். ஸோ நான் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த குயிஸ்க்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அது வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் சைட் டாப்பில் நீங்கள் இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாபிக் அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது உங்கள் குயிஸ் பற்றி உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் கொடுக்கலாம். இங்கே செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கக்கூடிய த்ரீ ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் குயிசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேக் திஸ் எ குயிஸ் அப்படின்ட்டுருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் இதை குயிஸாக வந்து நீங்கள் இது இந்த ஃபார்மை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வெறும் சர்வே ஃபார்மாக மட்டும்தான் இருக்கும். ஸோ குயிஸ் கொடுத்துங்க. அது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா இது யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கான கண்ட்ரோல்ஸ் இது. அவங்க என்னெல்லாம் பார்க்கலாம், அவங்க ஆன்சர்ஸ் உடனே பார்க்கலாமா, கிரேட்ஸ் பார்க்கலாமா அப்படின்றத நீங்கள் இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுத்த உடனே நீங்கள் மேலே டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அப்படின்னா இது வந்து குயிஸ்க்கான ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வேர்டில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து டைப் பண்ணி அலைன் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ பிஃபோர் இங்கே வேர்ட்லேயே நீங்கள் ஸ்பெல் செக் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஒர்க்காக இந்த வேர்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக 1, 2, 3 வராது. நீங்கள் தான் 1, 2, 3 அப்படின்றது கொஸ்டின் நம்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துக்கிறேன். அந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நினச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியோ இல்லை ரிவைண்ட் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். 4வது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் அடிஷனலாக ஆப்ஷன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு கீழே வந்து ஆட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எத்தனை ஆப்ஷன் நீங்கள் சாய்ஸஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நீ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்குது. ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான மோட் வந்து நீங்கள் லேர்னர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதுக்கான கொடுக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு டைப் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் நான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரைட்டான ஆன்சர் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. எது ரைட்டான ஆன்சர்னு சிஸ்டம் தெரியாது, நாம தான் கொடுக்கணும். ஸோ வந்து அதில் வந்து இந்த கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் வந்து சயின்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்தலாம். ஒரு பாயிண்ட் மேலே அங்கே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிடும், நீங்கள் பார்க்கலாம் மேலே. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து ரிக்வயர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா குயிஸில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் வந்து கண்டிப்பாக கம்பல்சரின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ செகண்ட் வந்து ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்ற கொஸ்டினை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மேட்டில் நான் வந்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ நீங்கள் இதை கொஸ்டின் டைப் பண்ணும்போதே இந்த மாதிரி கீழே சஜஷன்ஸ் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஆட் ஆல் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் கீழே போயிட்டு எது ரைட்டன் ஆன்சர், ட்ரூ, ட்ரூ தான் ரைட்டன் ஆன்சர். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் 2 அப்படின்றது சேஞ்ச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். சார் எல்லா கொஸ்டின்ஸ் முடிஞ்சுமே ரெக்வயர்ட் அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட தேர்ட் மாடல், தேர்ட் மாடல் வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத நீங்கள் கவனிச்சால் தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னா செலக்ட் த அப்ரோப்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியும் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டு இருக்கும். இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா. ஸோ ரோஸ்க்கான டேட்டாவாக நான் வந்து ஆப்பிள்ஸ், பனானாஸ் அப்படின்னு சொல்லி, பனானா அப்படின்னு சொல்லி ஃப்ரூட் நேம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ அதை தான் நான் மேட்ச் பண்ண போகிறேன். ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டை போட்டிருக்கேன், 3 ஃப்ரூட்டு. 4வதாக வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கே காலமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட், எல்லோ, ஸோ கிரேப்ஸ், க்ரீன், ஓகே ஆரஞ்சு கொடுக்கலாம், அப்புறம் க்ரீன் கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும், ரெட் அப்படின்றத செலக்ட் பண்ணால் ஒரு பாயிண்ட், பனானாக்கு வந்து எல்லோ செலக்ட் பண்ணால் ஒரு பாயிண்ட், கிரேப்ஸுக்கு வந்து க்ரீன் செலக்ட் பண்ணால் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், ஓகேங்களா.
ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஆரஞ்சுக்கு வந்து ஆரஞ்ச் செலக்ட் பண்ணால் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ் 4 points. இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 4 mark கிடைக்கும். இதில் 2 right 2 wrong இருந்ததுன்னா 2 mark தான் கிடைக்கும். சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு இந்த ஐ மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு விசிபிள், நீங்கள் ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம். இப்படி தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரிவியூ ஆகும். ஸ்டூடெண்ட் வந்து இப்படி தான் ஆன்சர் பண்ணுவாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி மார்க் ஜென்ரேட் ஆகி ஸ்கோர் வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 4th வேற ஒரு டைப் கொஸ்டின் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ 4th நான் ஒரு கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு இமேஜ் உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த இமேஜிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ இங்கே இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நான் இந்த பர்சனுடைய இமேஜை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜையோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஒரு கூகுள் டிரைவ்லேருந்து ஒரு யூஆர்எல் ஒரு யூடியூப் வீடியோ கூட நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஒரு குயிஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ 4th வந்து ஹூ இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன், ஹூ இஸ் திஸ் பர்சன் அப்படின்றதுமே கீழே வந்து பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் கீழே நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், யார் இவர் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 1st option வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். 2nd வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன். 2nd option வந்து ஐசக் நியூட்டன் அப்படின்ற 2nd option. ஸோ 2 options நான் இமேஜ் கீழே கொடுத்துருக்கேன். ஆன்சர் கீழே போயிட்டு ஐசக் நியூட்டன் தான் ரைட் ஹேண்ட் ஆன்சர். ஸோ அதை நான் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் 1 mark வந்து கொடுத்துக்குறேன். ஸோ டன். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து ரெக்குவயர்ட், அதனால் வந்து நான் ரெக்குவயர்ட் அப்படின்றத கொடுத்துக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து 4 different types of questions வந்து இந்த குயிஸில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். 5th வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த முன்னாடி பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஒரு இமேஜ் இன்செர்ட் பண்ணி அதுலேருந்து 4 questions கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் கொஸ்டினை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் 4 images நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் 4 images வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5th வந்து நான் வந்து சேம் 1st பண்ண மாதிரியே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேவிட் ரிசீவ்ட் டிஸ்டிங்யூஸ்ட் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஆன் அப்படின்றது வந்து ரைட்டான ஆன்சர் வந்து 2004 அந்த இயரில் தான் அவர் வாங்கினார். நான் வந்து ஒரு 3 options வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 2004 அப்படின்ற 3rd option நான் கொடுக்குறேன். ஆன்சர் கீழே போய்ட்டு ரைட்டான ஆன்சர் வந்து 2004 தான். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். 2004 செலக்ட் பண்ணுறவங்களுக்கு 1 point டன் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் வந்து ரெக்குவயர்ட் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆட் அ கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 5 questionsம் வந்து மார்க்ஸ் வந்துருக்கு. இப்போ 6th வந்து நான் வந்து ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 5 questions வந்து கேட்டேன், 6th வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து குயிஸுக்கான கொஸ்டின் இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் த லேர்னர், ஹவ் யூ ஃபீல் அபவுட் த குயிஸ். இதுக்கு வந்து தான் அந்த லைனியர் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 அப்படின்றதில். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த குயிஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத 1 to 5க்குள்ளே வந்து அவங்க அதை வந்து அந்த பேராமீட்டரில் அவங்க வந்து நமக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஸோ நான் 1 வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்து ஹார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் 1 to 10 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்சர் கீ வந்து இதுக்கு தேவையில்லை, பட் இந்த கொஸ்டின் வந்து நான் ரெக்குவயர்டாக கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம ப்ரிவியூ போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூவில் வந்து நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா, ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கலாம் அந்த ப்ரிவியூவில் போய்ட்டு. சரிங்களா, ப்ரிவியூவில் ஒரு போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ என்னோடய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரே சில சேஞ்சஸ் இருக்குது, அதை மட்டும் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த குயிஸை வந்து நாமளே வந்து ஒரு அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் இதில் இந்த தீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்முடைய ஸ்கின் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலரில் இருக்குது, இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்லையோ ரெட் கலர்லையோ இல்லை ப்ளூ கலர்லையோ என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சூஸ் இமேஜ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சில டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே வந்து காட்டும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களோட ஃபார்முக்கு பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்கள் காலேஜுடைய லோகோ இல்லை கிளாஸ் ரூமுடைய லோகோ வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வைக்கணும், மேலே ஹெட்டரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓன் காலேஜ் லோகோவோ ஸ்கூல் லோகோவோ இல்லை அகாடமி லோகோவோ நீங்கள் வந்து மேலே ஹெட்டரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த தீம் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது, நீங்கள் பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரிவியூக்காக இந்த ஐ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணும்போது இந்த சென்ட் ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கலெக்ட் இமெயில் அட்ரஸ், இப்போ ஸ்டூடெண்ட்டோட இமெயில் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இது அன்னோன் பர்சன்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது இல்லை, நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி தெரியும் அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை அந்த டூலில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா இமெயில் ஐடியும் ஒன்றா காப்பி பண்ணி இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணுறது, அந்த டியர் ஸ்டூடெண்ட் திஸ் குயிஸ் ஆர் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்டர்னல் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெசேஜை வந்து இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட் கொலாபரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் கொலாபரேட்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடிஸ் வந்து இதில் வந்து கேட்கும், சரிங்களா? அந்த இமெயில் ஐடிஸில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டீச்சராக இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு டீச்சர் இந்த ஃபார்மை எடிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆட் கொலாபரேட்டரில் போய் அவங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு இமெயிலில் ஷேர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லைனா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணலாம். அந்த லிங்க் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வந்து வரும். இந்த லிங்க் ரொம்ப நீளமாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷார்டன் யூஆர்எல் அப்படின்னு ஒரு டிக் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பெரிய யூஆர்எல் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை வந்து ஒரு ட்விட்டர்லேயோ இல்லை மெசஞ்சர்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். அவங்க வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணி அவங்க இந்த ஃபார்மை வந்து அவங்க ரீச் பண்ண முடியும். ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அவங்க அதில் வந்து அவங்க சப்மிட் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். ஸோ என்னோட இமெயில் அட்ரெஸ்ஸை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் கம்பல்சரின்னு கொடுத்துருக்கோம், அதனால் ஒரு ஆன்சர் பண்ணாட்டின்னா அடுத்த கொஷினுக்கு போகாது. ஸோ இல்லை ஆன்சர் பண்ணல அப்படின்னா அடுத்து வந்து நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக வந்து ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்து எப்படி கரெக்டாக இருக்கான் செக் பண்ணுறதுக்காக சும்மா ரேண்டமாக நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ இவர் வந்து ஐசக் நியூட்டன், இங்கே வந்து 2004. ஸோ ஈஸி டு ஹார்டில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் மீ காப்பி ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த காப்பி வேணும் அப்படின்னா அவங்க அதை வந்து ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் பண்ண காப்பி அவங்களோட மெயிலுக்கு போயிடும். ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து வியூ ஸ்கோர் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து 7 out of 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இமீடியட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நம்ம அதை டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி விசேபிள் கூட பண்ணிக்கலாம், லேட்டர் நம்ம வந்து அதை வந்து ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ எது ரைட்டான ஆன்சர் எது ராங்கான ஆன்சர் அப்படின்றது கூட அவங்க இந்த ரிவ்யூவில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான சிறப்பான வழிமுறை.